எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 105 அதாவது டோர்மாமாவோட பிளிட்ஸ் கேம் பிளே தான் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பிளிட்ஸ் தான் சொல்லணும். ஓகே, இந்த கேம் பிளே எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், மூணு பேர் இருக்கோம், எப்படி ஆடலாம் எப்படி? ஓ, நாலு பேர் இருக்கோம் கைஸ். ஓகே ரைட்டு. ஓகே ஓகே நைஸ். ஓகே நண்பர்கள், இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து டோர்மாவை மீட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். எய்ம் கிடைக்க மாட்டேது. ஓ நோ 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 நோ. நல்ல வேலை நண்பர்களே, காலி ஆயிடுவேன்னு நினச்சேன், நல்ல வேலை தப்பிச்சாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் நவுந்து வந்துக்கணும் நம்ம, இந்த டயத்தில் அடிக்கக்கூடாது. ஓகே முடிச்சாச்சு நண்பர்களே, அதாவது முடிக்கல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டோர்மாமா வந்து ரெண்டாவது ஃபேஸ் எடுப்பான். ரெண்டாவது ஃபேஸில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின் தான் சொல்லணும். ஐயோ, பந்து தூக்கி போட போகிறான், யார் மேலே போட போகிறான்னு தெரில. நல்ல வேலை நான் தப்பித்தேன். நோ 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 நானே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ தான் கொஞ்சம் ஒரு நாளில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நேற்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் துர்மமும், இது ரெண்டாவது நாள். அதனால் இன்னும் அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு, பட்
கொஞ்சம் டெக்னிக்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது இந்த ஃபேஸ்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் நண்பர்களே. டொர்மாமாவோட தேர்ட் ஃபேஸ் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வந்து பண்ணணும். அது தேர்ட் ஃபேஸ் டொர்மாமா வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு, பட் இன்னும் கடைசியில் ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக் நான் வரப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில் அவனோடது. இதில் தப்பிச்சிடலாம் ஈஸியாக, இது ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. அந்த அந்த இதில் மட்டும் மாட்டாமல் இருக்கணும். இந்த இதில் பர்பிள் இல்லை. ஓகே, இன்னொரு அடுத்த ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறான். ஓகே, அதே ஸ்கில் தான், பட் இன்னொரு ஸ்கில் வரும். ஒரு மாதிரி பிளாஸ்ட் மாதிரி வரும் அவன் சைட்லேருந்து. ஓகே, இந்த பிளாஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸி தான் கைஸ். கரெக்டாக அந்த பிளாஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிடணும், அவன் கிட்டே நிற்கணும். ஏன்னா அது போக போக தான் வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, கேலி ஐட்டம் ஃபைன். வேறு மாதிரி ஆட்டம். ஓகே நண்பர்களே, முடிச்சாச்சு. வாவ், எனக்கு 5-star பேட்ச் கிடச்சிருக்கு நண்பர்களே. பேட்ச் 4 5-star கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது இடத்துல இருக்கேன். இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேமேஜ் சொல்லுவேன். நான் நேற்றுலேருந்து ஆடிட்டுருக்கேன், ஓகேங்களா. நேற்றுலேருந்து ஆடினப்போ நான் ஒரு கொஞ்சம் பயந்து பயந்து தான் ஆடினேன். ஒரு 3 lakh 4 lakh, அதாவது ஒரு 44 lakh அந்த மாதிரி டேமேஜ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா 99 lakh போயிருக்கு. 9 million டேமேஜ் போயிருக்கு. நேற்றுலாம் வந்து 4 million டேமேஜ் தான் இருந்துச்சு. 3 million டேமேஜ் அப்படி தான் குறைவாக பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி 9 million டேமேஜ் பண்ணி தரமாக செஞ்சுருக்கேன்னு தான் சொல்லணும். வேறு லெவல் உண்மையிலேயே. பிளிட்ஸ் கேம் பிளே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது நண்பர்கள், நல்லாவே இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபைட், டொர்மாமா பாஸ் ஃபைட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் நான் பிளிட்ஸ் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து அதை ட்ரை பண்ணல. நான் வந்து அது இன்னும் அப்பப்போ ட்ரை பண்ணுறேன். நான் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டொர்மாமா பாஸ் ஃபைட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு கைடு வீடியோ மாதிரியே கூட நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்கி மேன்.